ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துர்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடாகட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருகப்பில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மூணு காஞ்ச மிளகாவை நான் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறேங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் கேரட் பீன்ஸு இந்த பக்கம் குட்டி குட்டியாக அரிஞ்சு நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க தண்ணியில் போட்டு வச்சிருக்கறேன் இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு சின்னதாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கேரட் பீன்ஸு இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு பக்கம் காய நல்லா வேக விட்டுருங்க ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க இந்த பக்கம் மிக்சி ஜாரில் நான் ஒரு அரை கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பத்தம் இருக்கும் அந்தளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கேரட் பீன்ஸ் இந்த அளவுக்கு வெந்திருக்குது ஒரு அரைவேக்காடு வெந்துருச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சூப்பராக கேரட் பீன்ஸ் வெந்துடும் மூடி போட்டுக்கலாம் போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் கேரட் பீன்ஸ் நல்லாவே வெந்துருச்சு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இப்போ வதக்கிட்டு இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்க தேங்காவை மேலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் சாதத்துக்கு வச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்